வணக்கம். என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன். கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க. இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும். எந்த கட்சிக்கு போகலாம், வெளியே போ ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிப்போம். இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று அது வெளியேறோம், கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சிடலான்றக்காக இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணுறேன். ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறினேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள். அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருக்கும் வெளியே. 20 பொறுப்பாளர்கள் இருக்கும். தொடர்ச்சியாக இப்போ அண்ணன் மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சுருக்கோம். ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் வந்து நம்மளை அந்நியமாகவே பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நம்மளை வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்களோடய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் இதே பகுதியை சார்ந்தவர். நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சின்னு நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சின்னு நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது. இப்போ எந்த கட்சியும் இது வரைக்கும் முடிவு இல்லைங்க. நம்ம தமிழ் தேசத்தில் இருந்துட்டு வேற எங்கே அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க. நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம். இனி பேசி எல்லாரும் பேச ஒரு நினைச்சு முடிவு எடுக்கணும். அல்லாது இதை விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறத போக முடியும். நம்ம இப்போ இங்கே வந்து கருத்தியெல்லாம் இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அறந்தீர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா, அது பெரும் பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாக நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அறந்தீர் சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க. களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. காரணம் இல்லைங்க. தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு, அதிகாரத்துக்கு சிஎம் ஆவாரு, அந்த மாதிரி சொல்லிதான் இப்ப களத்துக்கு வரோம். நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்ப பயணம் இல்லைங்கிறதா இந்த மாதிரி நாங்க வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க. இப்ப அவர் வச்ச கொள்கையில பார்த்துதான் நம்ம வரோங்க. இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கைகளால் தான் வரணும். அந்த கொள்கைக்கும் இவர் இப்ப நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டிதான் அப்ப வெளியேற வேண்டிய சூழல் வருது. இல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன், தலைமையில சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்தகட்ட தலைமையில் சரியா இருந்தாங்க. நாங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போதே இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்லை கல்யாண சுந்தரம் ஐயா ஆகட்டும் அவங்களாம் இருந்தாங்க. ஒரு பிரச்சனை சொன்னோம் உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்போ அடுத்தகட்ட தலைமையில் எங்கள் யாருமே இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜெகதீசன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்போ யாருமே இல்லைங்க. எல்லாமே அமைதியாகிட்டாங்க. யாரை கேட்டாலும் பொறுமையாருங்க கடந்து போங்க, இதுதான் பதிலாக இருக்குது. அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலாக இருக்குங்க. இப்போ எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ எனக்கு என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு அண்ணன் சீமான தவிர்த்து வேறு யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க. அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. அவரை தவிர்த்து அடுத்தகிட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது. அவருக்கு நெருக்கடிகளுக்கும் நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க. அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரண்டிருக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ நம்ம வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் பட்டாமாறதுலேருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோடு தொடர்பாக தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்டே இருக்குங்க. நம்ம எல்லா இல்லை அப்படி இல்லைங்க. நான் இன்னும் எதுவுமே முடிவு எடுக்கல. இப்போ எந்த முடிவு எடுக்கல. எல்லா தேர்தலும் தனித்து நிற்கிறதாங்க. அது எப்போவுமே தனித்து நிற்கிறதாங்க. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. இல்ல அதுதான் இப்ப சமூக தென் மாவட்டங்கள பாத்தீங்கன்னா இரண்டு சமூகங்கள் இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில வந்து பிளவு ஏற்படுத்தும் வகையில பேசுறாரு. ஒரு சமூகம் உயர்த்தி பேசுற, ஒரு சமூகம் தாழ்த்தி பேசுறாரு. அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு. அது நம்ம உறவினர் நண்பர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது. மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கு. களத்துல இருக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. அது மாதிரி தாங்க. நான் நம்ம கொங்கு பகுதியில சொன்னீங்களா அந்த பிற்படுத்தப்பட்ட இவங்களை அறந்ததை சமூகத்தை பத்தி பேசுறாங்க வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு நமக்கு. அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது. இல்லை இப்போதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்குங்க. அது ஒரு பிரச்சனை.
இழந்தது ஒண்ணு இல்லைங்க, வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதேதான் இல்ல வடக்கு மாவட்டம் இல்ல இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க, அதே ரிப்பீட் ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இழப்புல இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலீங்க, நான் எங்க இருந்து வெளியேற வரேன்னு சொல்ற கொள்கை முரண்ல தான் வெளியேறோம், மற்றபடி இழப்புன்னு எதுவும் கிடையாது. நான் விரும்பிதான் வந்தேன் நானே. இப்ப நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன நடவடிக்கைகள் இல்ல, மாற்றம் இல்ல, வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதுல இருந்து வெளியேறோம். இல்ல அப்படி இல்லை, எதுவும் அப்படி இல்லைங்க, நாங்க இனிதான் முடிவு எடுக்கணும். இல்ல அப்படி இல்லை, இது எதுவுமே முடிவு எடுக்கல, எந்த முடிவு எடுக்கலீங்க நம்ம. இல்ல இப்ப இதுவரைக்கும் எதுவும் முடிவு எடுக்கலீங்க, எங்க கொள்கையில் சார்ந்துதான் பயணிக்க மாதிரி இருக்கு. இல்ல இப்போதைக்கு எதுவும் முடிவு இல்லைங்க, இப்ப விலகிறோன்றது தான் தெரிவிக்கணுமே, நீ யோசிச்சுதான் முடிவு எடுக்க. நிறைய உறவுகள் இல்ல, இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய அளமை கிடையாது விஜய் வந்து, நம்ம அவரு 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 பின்னாடி போறக்குல வாய்ப்பே இல்லைங்க, அந்த மாதிரியான இதுல கிடையாது. நம்ம இப்ப நாங்க அது முடிவு எடுக்கிறோம், நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம் அவ்வளவுதான், எங்க இணையன்றது பத்தி முடிவு எடுக்கணும். உறுதியாக வந்து விஜய் பின்னாடி போறக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி புரியும். இல்ல அந்த மாதிரி இல்ல, நான் கொள்கை முறையில தான் நாங்க வெளியே, நாங்க எதிர்பார்த்து வந்தோம் அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தியில் ஈர்க்கப்பட்டு வந்தோம். அவர் ஒரு நடிகராவில் அவரை பார்த்து வரலைங்க, நம்ம அவரோட கொள்கையில ஈர்த்துதான் நம்ம வெளியே வந்தோம். அதுபடி நகர்ப்புற இளைஞர்களுக்காக பாக்குறோம், நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை. இப்ப வேட்பாளர் தேர்தல் நிறைய, அடுத்தடுத்த மாநிலம் பூராமே ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது. அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து, அவருக்கே அவரு பதில் எல்லாமே சொல்றாரு, நம்ம அழைச்சா பேசுறாரு, ஆனா அவரிடமே அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல, அதுக்கான தீர்வும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஓடுறது வேலையில, நம்ம அரசியல் கட்சியை நகரம் மட்டும் வேலையில, வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்ம நம்மளோட எண்ணமா இருக்கு. இப்ப அது அதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய சூழ்நிலை இல்ல. அண்ணன் அவர் தனித்து நிக்கிறது தான் பெருமையா இருக்கு, ஆனா சில அதன கொள்கை முறையில்தான் சொன்னாங்க அண்ணன். ஆமாங்க, அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு, நீங்க இருந்தா இறங்க இல்லாட்டி போங்கன்றாரு, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். அது அதே போலதான் நாங்கள் சில பேருக்கு இல்லைனா வெளியேறோம் அவ்வளவுதான். ஹிட்லர் மாதிரி இல்ல, அன்பா தான் நடந்துக்கிறேன். ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம், அது அது அவ்வளவு பெரிய இல்ல. ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றோம், அதான் சொல்லி வெற்றியை நோக்கிய நகரவில் இல்ல. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க, அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல. அடுத்த கட்ட தலைமைகள் சரியா வலுவா அமையல, வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு, நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதுல சொல்றேன், நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் தான், அதுல இருந்து பின்னணியில இருந்து வந்தவன் தான் நான் அரசியல், எனக்கு சின்ன வயசுல 8 வயசுல இருந்து இருக்கிறோம் நம்ம. யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி, அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு. மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு நம்ம கொள்கையில வந்து, நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, அந்நியப்பட்டு இருக்கோம் நம்ம. அதான் விஷயம், மக்கள் இந்த பகுதியில வந்து இங்க மாற்று மொழி சமூகம் அதிகம், 40-50% அதிகமா இருக்காட்டி இங்க அதை ஏத்துக்க மாட்டேங்குது. கோவை பகுதியில வந்து கொங்கு மண்டலங்கள்ல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த இந்த பகுதியில இந்த உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி உறவுகளை அவர் ஒருபோது இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க, நம்ம இங்க இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தா போய் இல்லாட்டி அமைதியா கடந்து போவோம். இப்ப நாங்களும் கட்சியை விட்டு தான் வெளியேறதுதான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அவர் மேல எதுவும் குற்றச்சாட்டு வைக்கல, குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கலையே. கடைசிக்கு நாங்க வாக்காளர்களா கூட இருக்கலாம், நம்ம வெளியேறோம் அவ்வளவுதான். நம்ம பொறுப்புல இருந்துதான் விலகிறோம், நம்ம பொறுப்பாளர்கள் இல்ல. நம்ம நம்ம நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறோம் நம்ம. இல்ல கோவை பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் விலகிறாங்க.
பண்ணுவாங்க. தெரியுங்க எனக்கு, எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஆண்டுகளா இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கடத்திருக்கேன். என்ன தீர்வு இல்லைன்னு இருக்காத அப்புறம் இறுதியா முடிவு எடுக்க முடியாது. அதுதான் அமைதியா இருங்க, கடந்து போங்க, அதுதான் பதில். வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே சொல்ற அதேதான். அதான் சொன்னீங்க, நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல. நம்ம பழைய ஒரு கல்யாண சுந்தரம் போலயோ, ராஜீவ்காந்தி போலயோ, அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்ல. இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டி இருந்தார், ராவணன் அவங்கள இப்ப இல்ல. சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்ல, அடுத்தகட்ட தலைமை இல்ல. சும்மா அப்படியே அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறாங்க. தெரியாது, தெரியாது இல்ல, அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க, மத்த எல்லாம் தெரியும். எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது நான் களத்துல நிக்கிறேன், அப்ப எனக்குதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்ல. அண்ணனை குறை சொல்லல, அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடையாது. இதுதான் இங்க முழுமைக்க அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன்னா இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன் உரிமை கொடுக்கணும் இல்லையா? இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறோமோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க, இவங்க என்ன தெரிப்பாங்களா, அதெல்லாமே பார்க்கணும். நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போதுதான் எங்களுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கும். சமீப காலமா அப்படி இருக்கு, நாங்க எதுவும் இது பண்ணல. எங்களுக்கு எங்களுக்கு வந்து என்னன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிற இடத்துல நாங்க அண்ணனை குறை சொல்லவே மாட்டோம். அதை யாருக்கு குடுக்கறன்றதுல முடிவெடுக்கிறதுல தவறு எடுக்கிறேன். எல்லா கட்சியிலுமே வந்து இந்த உட்கட்சி பூசணும், இந்த மேல யாராவது கீழே சண்டை இருக்கதான் செய்யும். ஆனா அதை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணாத போது இப்ப கூட்டங்கள் கலந்தாய்வுல கடிதம் மூலமா உங்களை தகவல் தெரிவிச்சிருக்கு. அது அது பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்ப நான் சொன்ன இல்லைங்களா, நம்ம இங்க உள்ளூர்காரங்க, நம்ம நண்பர்களா இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, எல்லா மாற்றுக் கட்சியில திமுக அதிமுக இருப்பாங்க. இப்ப நம்ம அவர்களோட பழகிறது பேசுறது ஒன்னா பயணிக்கு ஒரு கோயிலுக்கு போனா ஒன்னாதான் போவோம். திமுக அவங்க ஒற்றை பொறுப்பில் இருப்பாங்க, பகுதி பொறுப்பாளர்களா இருப்பாங்க, அவர்களை வச்சு நம்மள கருத்து வேறுபாடுகள் உருவாக்குறது இவங்களோட கூட்டணி இருக்காங்களா? இப்ப கூட கேட்டீங்களா திமுக இணையா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களா தான் நம்ம பயணிப்போம். நம்ம கட்சி கடந்து இருப்போம், அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு, அதிமுக எல்லாத்தையும் அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அதே சூழல் தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இங்கே வரம் கட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருகிறார். எல்லா அதிருப்தியில தாங்க இருக்காங்க, உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும், தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு. அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்துக்கு நிப்போ கேட்கறதோ எதுவுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனை கூட காது கொடுத்து கேட்கறது அதற்கு கொங்கு மண்டலம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இங்க மாற்று மொழி அதிகமா இருக்காங்க. கேரளா மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு, கன்னடம் பேசக்கூடிய எல்லாரும் இப்ப நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மலையாளி இருப்பாங்க, தெலுங்கு, கன்னடம் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம கட்டாயமா இருப்போம். அது சேர்ந்து நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம். வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க, அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளை வந்து ஏத்துக்கிறது இல்லைங்க, நாம் தமிழரை முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை. நான் விலகிற்கு உண்மையான காரணமே அதுதான். நம்ம மண்டலத்தில் வந்து அவங்க நம்மளை விரும்புறது இல்லை, தவிர்க்கிறாங்க. மொழி ரீதியாக நிற்கிறங்காட்டி தவிர்க்கிறாங்க. மொழியை முன்னெடுத்து வலிமையாக நிற்கிறங்காட்டி அது தவிர்க்கிறாங்க. இங்கே அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இங்கே எடுபடலை.
ஆம்பளோட அடிப்படை கொள்கையிலேயே இந்த வேற்று மொழி இனம் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்கிறீங்க. இப்ப அதை கொஞ்சம் வாய்ஸா பேசுறாரு அதை காரணம் காட்டிட்டு வந்தீர்கள் சொல்றாரு, மற்ற கம்யூனிட்டி வெளியே பேசுறாரு, தாழ்ந்து பேசுறாரு, வெளியே வரும் நியாயம் பார்க்கலாம். இல்ல அதுதான் பிரச்சனையா இருக்கு இங்க. அதாவது நான் இப்ப சொன்னது என்ன சொன்னீங்க, நம்ம வெல்லணும், நம்ம அரசியல் நம்ம நேரத்தை எல்லாத்துக்கும் தொழில் இருக்கு, வேலை இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் நாங்க பகுதி நேரம் முழு நேரம் அரசியல்வாதிகள் கிடையாதுங்க. நம்ம வேலையை விட்டுட்டு பகுதி நேரம் வரோம், நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வரும், நமக்கு அது செய்யக்கூடிய சூழலே உருவாகாத மாதிரி போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம அது வெளியே சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறது. இல்ல அது நாங்க அதை பேசி நிறைய பேர் இருக்காங்க, நாங்க வந்து குறைவான ஆட்கள் தான் வந்திருக்கிறோம், கருத்து முறையில நிறைய இருக்காங்க, அவங்களோட பேசி முடியும். இல்ல நீங்க அதான் சொன்னீங்க, விஜய் விஜய் கேட்டதுக்காக சொன்னேன், விஜய் வந்து அண்ணனுக்கு இணையான தலைவர் கிடையாது, நம்ம அது அது மாதிரி கிடையாது. இல்ல இல்ல அவரு அது கல்யாணம் இல்ல இல்ல அவர்கள் இருக்கும் போதே நாங்க இரவு 12 மணிக்கு அடிச்சாலும் அழைப்பு எடுப்பாங்க, என்னன்னு வருவாங்க, பிரச்சனைகளை அப்பவே தீர்த்துருவோம், நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்க மாத்திக்கம்பாங்க, வேற யாரும் தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க. அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்ல, அதுதான் பிரச்சனை, உண்மையான காரணமே அதுதான் நடக்குது. அடுத்தகட்ட தலைமையும் சரியா அப்படி இல்ல, அந்த காலகட்டத்தில் அவர் இருந்த போது பயணிச்ச போது சிறப்பா இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரியும் எல்லாத்தையும். இல்ல அவரே சொன்ன, நான் ஜெகதீசன் சொன்னேன், ராவண் எல்லாத்தையும் சொல்றேன், ஆளுமை தான் சொல்றேன், சிறப்பான ஆளுமை தான். அதுல அந்த 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 கருத்துல நான் எதுவுமே மாறுபடலீங்களே, அது இன்னைக்கு வரைக்கும் மாறுபடலாம். இல்லை இப்போதைக்கு அப்ப எதுவும் இல்லைங்க, அப்படி நாங்க அதை முடிவெடுத்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி இல்ல இல்லைங்க, நாம் தமிழர் முதலே நிறைய பிளவுபட்டு நாம் தமிழர்ல என்ன பிளவுபடுற கொண்டு நாளைக்கு ஒன்றிணைக்காக வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல அது இப்போதைக்கு எதுவும் முடிவு இல்லைங்க, நான் யோசிச்சு மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கு, மற்ற எல்லா கட்சிகளும் கட்டமைப்பு வலிமை, அதிமுக திமுக வலுவா இருக்காது, திமுக வலிமையான கட்டமைப்போட தான் இருக்காங்க. வெளியேறன்ற சொல்ல நிறைய பேர் இருக்காங்க, அதை தெரியப்படுத்தாங்க, முகநூல்ல முகநூலையே அணிஞ்சு முகநூலையே வெளியேறக்கூடாதுன்றதுக்காக முறையா தெரிவிச்சு வெளியேறதா. எல்லா தமிழகம் பூரா தொடர்புல இருக்கீங்க, பேசி எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க, ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க, அதை சரி பண்ண வேண்டியவர் எல்லா மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களில் தமிழகம் பூரா எங்க போறதுன்னு தெரியாம அமைதியா இருக்கு, எல்லாருமே அதே வேற ஒண்ணும் இல்லைங்க, இங்க இருந்துட்டு வேற இது கிணையா வேற எங்க போக முடியாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டிய கடந்து போக வேண்டிய. அவங்க தனிச்சுதான் இயக்கமா இயங்குறாங்க, இயக்கமா இயங்குறாங்க, உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, அதை இப்ப எதுவும் முடிவெடுக்கலையே, அதுதான் வாய்ப்பு. நிறைய பேசிட்டு இருக்காங்க இங்க கோவை மாவட்டத்தில், நிறைய பேர் பேசுறாங்க, எல்லா மாவட்ட தமிழகம் பூராமே இதே நிலைமையில அதிருப்தியில தான் இருக்கா, சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு. நான் தலைமை எனக்கு மேல இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன், ஒரு மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன், தொடர்ச்சி யாரு 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 இது ஒரு ஆண்டு காலம் போயிட்டு இருக்கீங்க, அது அண்ணன் வரைக்கும் தெரிவிச்சு தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டே தான் இருக்கிறோம். வெளியேறு கட்சியில ஒரு அதிருப்தி இருக்குங்கிட்டு வெளியேறோம், இப்போதைக்கு எந்த கட்சியில நேர எண்ணம் இல்லை, அது இருந்தா அப்புறம் கூட்டி பேசுவோம். இந்த கொள்கையில பயணிச்சுட்டு வேற எங்க பயணிக்க முடியாத சூழல் இருக்கு, அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு, பயணிக்க முடியாது. நம்ம அந்த தெளிவா எதிர்பார்த்துதான் வரணும், நல்ல மாற்றத்தை வரையறைகளை எதிர்பார்த்து வந்தோம், இந்த அளவுக்கு வேற எங்க இல்லை, அதெல்லாம் வெளியே வெளியேற முடியாம அமைதியா கடந்து போக வேண்டிய சொல்றேன். கடிதம் மூலமா நிறைய நிறைய முறை சொல்லியிருக்கீங்க தகவல்கள் பரிமாறி,
எப்படி அனுப்புறீங்க? இல்ல, அது அந்த கொள்கையிலிருந்து தவறுறாரு. முன்னுக்கு பின் முரமுறை இப்ப ஜாதி இல்லைன்றத, ஜாதிகள் எதுவுமே இல்ல, ஜாதி பார்த்தா தீட்டுன்னு தான் அண்ணன் சொன்னாரு. இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறாரு. திராவிட அரசியல் விட மோசமான அரசியல் தான் அது. ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுற, ஒரு சமூக தென் மாவட்டங்களை தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் வேண்டான்னு தான் நம்ம வெளியேறணும். அது எல்லா கட்சியில நிதி அதெல்லாம் எல்லாம் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் விருப்பப்பட்டு தானே. பொறுப்பாளர் மட்டும் நாலு பேர் வந்திருக்கு, நம்ம வேற வெளியேறும்போது மொத்தமா வெளியேறும். மாவட்ட செயலாளர் வணிகர் மாவட்ட செயலாளர் வணிகர் பாசர் ஏழுமலை பாபு, கோவை வடக்கு தொகுதி தொழிற்சங்க செயலாளர். கூட்டணி எப்பவுமே இல்லைன்றது தெளிவா கொள்கையில தான் இருக்காரு. வந்தால் வரவேற்போம், ஆனா தலைமை நாங்கதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவர்கிட்ட. ஆனா நாங்க போய் அத ஒரு அப்பவே சொன்னாங்க. நன்றி.